அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நாம மஞ்சள் கிழங்க எப்படி பதப்படுத்தி அது மூலமா பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மஞ்சள் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சள் வந்து பொங்கலுக்கு எப்பவுமே மஞ்சள் வச்சு படைப்போம். அந்த மஞ்சளை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய தூக்கி போட்டுருவாங்க, அது வேஸ்டா தான் போகும். அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை அதுல இருந்து நம்ம தயார் பண்ணலாம். ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிடும். முதல்ல அந்த கிழங்கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா அலசிடலாம். மண் நிறைய இருக்கும், அந்த மண்ணெலாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துடலாம். அதுக்கடுத்ததான் அதை எப்படி நம்ம பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட எந்த அளவுக்கு மஞ்சள் இருக்கோ அந்த அளவுக்கு மஞ்சளை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 முறை கழுவி எடுத்தோம்னா இந்த மாதிரி சுத்தமாக வந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சளை நம்ம சேகரித்து வச்சுருக்கிற மஞ்சளை ஒரு நல்ல இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எப்படி நம்ம வேர்க்கடலையெல்லாம் வேக வைப்போமோ, எப்படி உருளைக்கிழங்கு வேக வைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேக வச்சு எடுத்த கிழங்கு பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பச்சையாக இருக்கிற கிழங்குக்கும் வேக வச்ச கிழங்குக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் வேக வைக்கிறோம். அதனால சுருக்கம்லாம் வராது. ஆனால் இது 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது வெந்த பிறகு இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. கிழங்கை தனியாக எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த கிழங்கை நல்ல ஒரு அகலமான தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ தை மாசன்றதுனால வெயிலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நல்லா சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஒரு 10 நாளில் வந்து இது நல்லா சுருங்கி காஞ்சிரும். இப்போ இதை நான் 10 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி இருக்கு. நம்ம கிழங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது, வெயிட்டாக இருந்தது. இது நல்லா சுருங்கின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே, மஞ்சளாக இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது மேலே தோல் இருக்குது. இந்த தோலை நல்லா இப்படி சுரண்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிறம் நல்லா இந்த தோலை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள மஞ்சள் நிறம் இருக்கும். இதை நம்ம அப்படியே காய வச்சு அரைச்சி பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த தோல் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே கிழங்கை வேக வச்சு எடுத்து ஆற வச்சு அந்த தோலை மட்டும் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சிங்கன்னா அது காஞ்ச பிறகு மஞ்சள் நிறத்தில் நல்லா இருக்கும். இப்போ இது 10 நாள் நல்லா காஞ்சிடுச்சு. உடைச்சா நல்லா உடையுது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிலையோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த திப்பிலாம் வரும். நம்ம ஜலிக்கும் போது அந்த திப்பி இருக்கும். நம்ம ரவையை விட கொஞ்சம் நைஸாகவே இருக்கும். ரவை அளவுக்கு இருக்காது, ரவையை விட கொஞ்சம் பாதி அளவில் இருக்கும். அந்த திப்பியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து முகத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்கள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மஞ்சள் பொடி, நல்ல சுத்தமான கெமிக்கல் இல்லாத மஞ்சள் பொடி இது. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த திப்பியை முகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தலாம். டென்ஷனா இருக்கீங்களா, சோர்வா இருக்கீங்களா? கவலை விடுங்க, புத்துணர்ச்சியை கொடுக்க இதோ வந்தாச்சு உங்கள் டாக்டர் பாரம்பரியா நன்னாரெட்டி பாடி ப்ரொடக்ட, லைஃப் சேவர், சர்வரோக நிவாரணி. ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து மஞ்சளுடைய பயன்கள் என்னன்றது தெரியும். மஞ்சள்ல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியும். இதுல வந்து மஞ்சள் கிழங்குல குர்குமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த வேதிப்பொருள் தான் இந்த கிழங்குக்கு இந்த மஞ்சளுக்கு இந்த மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருள். அந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இந்த நிறம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பொருளும் அந்த குர்குமின் அப்படின்ற வேதிப்பொருள் தான். அதாவது நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மஞ்சள் இருக்க அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளை வந்து நம்ம உணவில் தினமும் பயன்படுத்திட்டு வந்தோம்னா எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது. முக்கியமாக வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு. அதனால தான் உணவில் வந்து தினமும் மஞ்சளை வந்து எல்லா உணவுலையுமே நம்ம தமிழர்கள் சேர்க்குற வழக்கம் உண்டு. நம்ம எப்படியாவது மஞ்சளை வந்து உணவில் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பசும் பாலில் நல்ல காய்ச்சிய பசும் பாலில் ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூளை போட்டு நம்ம தினம் குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், ரத்தம் வந்து சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளை பார்த்தீங்கன்னா அழகு, ஆன்மீகம், ஆரோக்கியம் இது மூணுமே கலந்த ஒரு மூலிகை. இது இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடியது. வீட்டில் வந்து எல்லா ஒரு விசேஷமாக இருந்தாலும் முதல்ல மங்களகரமாக இருக்கிறதுக்காக மஞ்சளை வந்து பயன்படுத்துவாங்க. யாருக்காவது வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது கூட மஞ்சளை நம்ம வச்சு தான் கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து இந்த மஞ்சள் கிழங்க வேக வச்சு எடுத்த தண்ணியை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த தண்ணி எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம மஞ்சளை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இது நிறைய பயன்கள் இதுல இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் தண்ணி வேக வச்ச தண்ணியை என்ன பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இத பாத்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் வேக வச்சு வடிச்சு எடுத்த அந்த தண்ணி, இந்த தண்ணியை எதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, இதை நல்லா வடிகட்டி ஒரு முறைக்கு ரெண்டு முறையா வடிகட்டி ஒரு பாட்டில்ல பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா, நம்ம வீடு முழுக்க தெளிச்சு விட்டோம்னா, ஒரு ஸ்ப்ரேயர்ல கொஞ்சமா போட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கிருமி நாசினியா பயன்படக்கூடியது, நமக்கு வந்து சுத்தி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிக்கக்கூடியது, தொற்று கிருமிகள் வீட்டுக்குள்ள வராம இருக்கும், கொசுக்கள் வந்து அதிகமா வராம இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு துடைக்கும் போது இதை கொஞ்சம் நல்ல தண்ணியில சேர்த்து வீடு துடைச்சோம் அப்படின்னா வீடு நல்ல கமகமன்னு இருக்கும், கிருமி தொற்றும் ஏற்படாம இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கு தினமும் பல் தேய்ச்சிட்டு கொஞ்சமா நல்ல தண்ணியில சேர்த்து வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா வாயில வரக்கூடிய பாக்டீரியாக்கள் வராது, வாய் சுத்தமா இருக்கும், நல்ல அந்த வாய் துர்நாற்றம் ஏற்படாம இருக்கும். அதே மட்டும் இல்லாம தொண்டையில ஏற்படக்கூடிய கரகரப்பு தன்மை, அந்த சளி பிடிச்சிக்கும் போது தொண்டை கரகரப்பு ஏற்படும் இல்லைங்களா, அந்த தொண்டை கரகரப்பையும் சரி செய்யக்கூடியது. அதனால இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டா இது ஒரு மாசம் ஆனா கூட கெடாம இருக்கும், இதையும் பயன்படுத்திக்கலாம். நேர்களே, மஞ்சள்ல வந்து நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கலப்படம் இல்லாத சுத்தமான மஞ்சள் தூளை எப்படி நம்ம வீட்லயே அரைக்கிறது, அதனால எப்படி பயன்படுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.